மறைவுச் செய்திகள். கொரோனா மூன்றாவது அலை ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள வெளிமாநில தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண 9 மாவட்டங்களில் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து தொழிலாளர் நலத்துறை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் பணியாற்றும் வெளிமாநில தொழிலாளர்கள் எந்தவொரு அச்சமும் இன்றி பணியாற்றலாம் என்று தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், கோவை, திருப்பூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவசர உதவி எண்ணான 044-243-1438 மற்றும் 044-243-1408 என்ற உதவி எண்களில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் நேற்று ஆலோசனை நடத்தினார். காணொலி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் மாவட்ட முதன்மை பயிற்றுநர்களுக்கு வரும் 19 தேதி பயிற்சி அளிக்கப்படுவது குறித்து வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வது, புகைப்பட வாக்காளர் பட்டியல் தயார் செய்யும் பணியை வரும் 24 தேதிக்குள் முடிப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக தேர்தல் நடத்தும் அலுவலர்களின் தயார் நிலை பட்டியலை ஏற்பாடு செய்வது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. பால்வளத்துறையை மேம்படுத்த தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக சட்டப்பேரவை துணைத்தலைவர் கு பிச்சாண்டி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் சோமசிப்பாடி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் உள்ள 692 உறுப்பினர்களுக்கு 657,000 ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையினை கு பிச்சாண்டி வழங்கினார். அப்போது பேசிய அவர், இந்த பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் அதிக அளவு பால் உற்பத்தி செய்யப்பட்டதன் மூலம் கிடைக்கப்பெற்ற லாபத்தினை உறுப்பினர்களுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். தஞ்சாவூரில் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து நிறைவேற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமை செயலர் சிவதாஸ் மீனா தெரிவித்தார். தஞ்சாவூர் மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழைய பேருந்து நிலையம், சரபோஜி, காமராஜ் மார்க்கெட் ஆகியவற்றை சீரமைத்தல், நீர்நிலைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை ஆய்வு செய்த சிவதாஸ் மீனா, திட்டப்பணிகள் அனைத்தும் 2023 ஆண்டுக்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது சில பணிகள் மட்டுமே முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி நடைபெறவிருக்கும் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்வதற்காக அரசு இணையதளத்தில் 4,544 காளைகளை உரிமையாளர்கள் பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நேற்று வரை 2001 மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்வதற்காக அரசு இணையதளத்தில் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டில் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பதிவு செய்துள்ள விவரங்கள் மற்றும் சான்றுகள் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் தெரிவித்துள்ளார். சிறப்பாக பணிபுரிந்த காவலர்கள் மற்றும் பயணிகள் விட்டுச் சென்ற பணத்தை திரும்ப ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர் ஆகியோரை சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் நேர் அழைத்து வெகுமதி கொடுத்து பாராட்டினார். மாதவரம் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு மற்றும் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறி செய்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 3 முக்கிய குற்றவாளிகளுக்கு நீதிமன்ற அழைப்பாணை வழங்கி ஆஜராக செய்த மாதவரம் காவல் நிலையத்தில் நீதிமன்ற அலுவல் பணிபுரியும் தலைமை காவலர் எஸ் போதிச்சந்திரனை பாராட்டினார். பூக்கடை பகுதியில் நடைபாதையில் வசித்து வரும் சிறுமிக்கு கடந்த 1 வருடமாக பாடம் கற்றுத்தரும் போக்குவரத்து காவலர் எஸ் மகேந்திரன், பயணிகள் தவறவிட்ட 10 சவரன் தங்க நகைகள், 18,000 ரூபாய் பணம், 2 செல்போன்கள் அடங்கிய கைப்பையை உரிமையாளரிடம் நேர்மையாக ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநர் விஸ்வநாதன் ஆகியோரையும் பாராட்டினார். சத்குரு தியாகராஜ சுவாமிகளின் 175th ஆண்டு ஆராதனை விழாவை வரும் 22 தேதி மட்டும் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தியாக பிரம்ம மகோத்சவ சபையின் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 18 தேதி முதல் 22 தேதி வரை ஆராதனை விழாவை நடத்த ஏற்கனவே திட்டமிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் வரும் 22 தேதி மட்டும் உஞ்சபிரதி, நாதஸ்வர கச்சேரி, அபிஷேக ஆராதனை ஆகியவை நடைபெறும் என்றும், விழாவின் போது பந்தலுக்குள் பொதுமக்களுக்கு அனுமதியில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.